சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு என் அன்பு கனிந்த வணக்கங்கள். இன்று நாங்கள் சமய பாடத்தில் துயர் துடைப்போம் என்னும் பாடத்தினூடாக பிறருக்கு எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்வோம். வாங்க பிள்ளைய, நாங்கள் பாடத்துக்கு செல்வோம். துயர் துடைப்போ பாடத்தை நாங்கள் வாசித்து அதில் இருக்கின்ற வினாக்களுக்கு விடைகளை எழுதுவோம். அகிலனும் ஆரணியும் அம்மாவும் அப்பாவும் உணவருந்திக் கொண்டிருந்தார்கள். அப்போது செய்தி ஒலிபரப்பானது. அப்ப என்ன நடக்குது பிள்ளைகள், அகிலனும் ஆரணியும் அம்மாவும் அப்பாவும் ஒன்றாக இருந்து உணவருந்திக் கொண்டு இருக்கிறான். அப்ப என்ன நடக்குது, செய்தி ஒலிபரப்பாகுது. பாப்பம் என்ன நடக்குது பாப்பம், சுந்தரம் கிராமத்தில் பெரும் வெள்ளம். அப்ப என்ன நடக்குது, சுந்தரம் கிராமத்துல பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்குது, மக்கள் பெரும் அவலம். அப்ப வெள்ளத்தால என்ன நடக்குது, மக்கள் எல்லாம் பெரும் அவலப்படுகிறார்கள். என்ன, பாதிக்கப்பட்டவர்கள் பாடசாலைகளில் தஞ்சம். அப்ப வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் என்ன செய்யணும், பாடசாலையில தஞ்சம் கோரினம். என்ன, உணவு உடை நீர் அவசரத்து. என்ன, அப்ப அவசரமாக தேவைப்படும், உணவு உடை நீர் அவசரமாக தேவை. ஏன், இதுதான் என்ன, அத்தியாவசிய தேவை. என்ன, அந்த மக்களுக்கு, அங்க இருக்கிற மக்களுக்கு இவ்வளவும் உடனடியாக தேவையாக இருந்தது. அச்செய்தி எல்லோர் மனதையும் பாதித்தது. அப்ப என்னவாம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது மனதில். என்ன செய்யணும், நாங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும். அப்ப என்ன செய்யணும், யோசிக்கணும், நாங்கள் எப்படியாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைக்கணும். என்ன, ஆரணி கூறுகிறார். பாப்பம் ஆரணி என்ன சொல்றான்னு பாப்பமா, நாம் எமது விசேட சேமிப்பு உண்டியலை எடுப்போம். ஓ, என்ன விசேட சேமிப்பு உண்டியல் அவர்கள் வச்சிருக்கிறோம். என்ன, அத்தியாவசிய தேவைகளுக்கு பாதிக்கிறதுக்கு இப்படியான துயர்கள் துன்பங்கள் வரும்போது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக என்ன விசேட சேமிப்பு உண்டியலை வச்சிருக்கணும். என்ன, அப்ப அது எடுப்பம் என்று சொல்லிக்கலாம். நண்பர்களையும் அழைப்போம். அப்ப அதோட என்ன செய்வோம், உங்களுடைய நண்பர்களையும் அவங்களோட சேர்த்து அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு போவோம்னு சொல்லி சொல்றார். யாரு என்றார் அகிலன். அகிலன் சொல்றார். என்ன, அகிலனின் திட்டத்தை அப்பா பாராட்டினார். அப்ப அப்பா என்ன செய்யறார், அகிலன் திட்டத்தை பாராட்டுறாரே. அவர்கள் செய்யறது என்ன, நல்ல சேவை செய்யறதுக்கு அவர்கள் வெளிக்கிட்டு இருக்கிறார்கள் சொல்லி அவரே பாராட்டினார். அம்மா, எனது பிறந்த நாளுக்காக நீங்கள் பணம் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா. என்ன, அப்ப என்ன சொல்றாள், அம்மா எனது பிறந்த நாளுக்காக நீங்கள் பணம் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த பணத்தை இந்த உண்டியலில் போடுங்கள். ஆரணி கூறுகிறார். அப்ப என்ன சொல்றார் ஆரணி, ஆரணி சொல்றா, அம்மா எந்த பிறந்த நாளுக்காக நீங்கள் உண்டியல்ல பணம் சேர்த்து வச்சுக்கிறீங்களா, பணம் வச்சிருக்கிறீங்களா, அந்த பணத்தையும் இங்க எங்களுக்கு தாங்கோ என்று சொல்லி உண்டியல்ல போட்டு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி சொல்லுறா. என்ன, யார் சொல்றது, ஆரணி. என்ன, அப்ப அப்பா பெருமிதத்தோடு தன் மகளை பார்க்கிறாரே. மற்றவர்களுக்கு தனது பிறந்த நாள் கொண்டாடாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேணும் என்று நினைக்கின்ற அந்த மனதை நினைத்து தந்தையார் மகளை பெருமிதத்தோடு பார்க்கிறார். சரியா, அப்ப அகிலனும் நண்பர்களும் வீடு வீடாக சென்றார்கள். அப்ப அகிலன் நண்பர்களும் என்ன செய்யணும், வீடு வீடாக செல்வினம். ஏன் செல்வினம், இந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக பணம் சேர்க்கறதுக்காக செல்வினம். என்ன, பிள்ளைகளின் சேவை மனப்பான்மை ஊர் மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அப்ப என்னவா, இவர்களுடைய இந்த சேவையை நினைத்து இந்த ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். என்ன, எல்லோரும் மனம் விரும்பி உதவி செய்தார்கள். அப்ப மக்கள் எல்லாம் என்ன செய்யணும், இவர்களுக்கு
உதவி செய்யணும். என்ன மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக இவர்களை ஊக்குவிக்கணும். அவர்கள் என்ன பிள்ளைகளை வாழ்த்தினார்கள். ஊக்குவிக்கிறது மட்டுமல்லாமல் என்ன செய்கிறார்கள், அவர்களை வாழ்த்தினார்கள். அடுத்த பாவம், பணம் சேர்ந்தது. அப்ப என்னவா, வீடு வீடாக சேர்க்க சேர்க்க பணம் எல்லாம் சேருது. அகிலனும் நண்பர்களும் பணத்தை அதிபரிடம் கொடுத்தார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள், பாடசாலையில படிக்கின்ற மாணவர்கள் என்ன, அப்ப அவர்கள் என்ன செய்யணும், தங்களுடைய அதிபரிட்ட கொண்டே அதை கொடுக்கணும். என்ன பாடசாலை ஊடாக கொடுக்கறதுக்காக அதிபரிட்ட கொடுக்கணும். பாடசாலையில் காலை கூட்டம் நடைபெற்றது. அப்ப என்ன நடக்குது, பாடசாலையில காலை கூட்டம் நடக்குது. என்ன எங்க ஒவ்வொரு பாடசாலைகளையும் அப்படி நடக்கும். என்ன காலை கூட்டம் ஒவ்வொரு பாடசாலையில நடக்கும். அத மாதிரி இங்கேயும் நடக்கும். பாப்பம் என்ன நடக்கிறது, அதிபர் சொல்ற துன்பப்படுபவர்களுக்கு நாம் என்றும் உதவ வேண்டும். அப்ப அதிபருடைய காலை உரையில் அவர் என்ன சொல்ற, துன்பப்படுபவர்களுக்கு நாம் என்றும் உதவ வேண்டும் என்றார் அதிபர். என்ன அதிபர் சொல்ற, அகிலன் குழுவினரை பாராட்டி பேசினார். அப்ப என்ன செய்யறார் அதிபர், இந்த அகிலன் குழுவினர் செய்த சேவைக்காக அவர்களை பாராட்டுகின்றார். என்ன அவர் அகிலனையும் ஆரணியையும் நண்பர்களையும் மேடைக்கு அழைத்தார். பாராட்டு மட்டுமல்லாமல் அவர்களை என்ன செய்கிறார், மேடைக்கு அழைக்கிறார். என்ன அழைத்து மற்ற மாணவர்களுக்கு எல்லாம் காட்டி இவர்களை மாதிரி நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் எல்லாம் என்றெல்லாம் சொல்லி அவர் அவர்களை சொல்கிறார். அவர்களை மற்ற மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கின்றார். என்ன ஆரணியையும் நண்பர்களையும் மேடைக்கு அழைத்தார். மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டினார்கள். என்ன ஏன் அவர்கள் செய்த சேவைக்காக அவர்களை பாராட்டி கைதட்டினார்கள். சரியா பிள்ளைங்க, பாருங்க அவர்களுடைய சேவை உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். என்ன பிள்ளைங்க, அப்ப நாங்களும் இதே போன்றுதான் பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும். என்ன அப்ப நாங்கள் வினாக்களை பார்ப்போம். இதற்கான வினாக்களை பாருங்க, சுந்தரம் கிராமத்தில் ஏற்பட்டது என்ன, பெரும் வெள்ளம். என்ன என்ன பிள்ளைகள் ஏற்பட்டது, பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. என்ன அடுத்ததை பாருங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசரமாக தேவைப்பட்டது என்ன, பாப்ப உணவு உடை நீர். என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு எது முக்கியமானது, இந்த மூன்றுமே முக்கியமானது. என்ன பிள்ளைகள் அடுத்தது பாருங்க, அகிலனும் நண்பர்களும் எதற்காக பணம் சேர்த்தார்கள். பாருங்க பிள்ளைகள், எதற்காக சேர்த்தார்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு. என்ன அடுத்த அதிபர் அகிலன் குழுவினரை ஏன் பாராட்டினார், பிறருக்கு உதவும் நல்ல பண்பிற்காக. என்ன பிறருக்கு உதவுன்ற நல்ல பண்புக்காக அதிபர் அகிலன் குழுவினரை பாராட்டினார். என்ன விளங்கிட்டா உங்களுக்கு இந்த கேள்வி. சரி அப்ப நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். சரியாயின் சரி எனவும், சரியாயின் சரி எனவும், பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் விடவும். என்ன சரி பாவம், முதலாவது வினா பாருங்க, சுந்தரம் கிராமத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. சரியா பிழையா பிள்ளைகள், சரி. என்ன சுந்தரம் கிராமத்துல பெரும் வெள்ளம் ஏற்பட்டதாலதான் என்ன அவர்கள் பணம் சேகரித்தார்கள். என்ன அடுத்த வினாவை பாருங்க பிள்ளைகள், இரண்டாவது, பாடசாலையில் காலை கூட்டம் நடைபெற்றது. ஓ என்ன பாடசாலையில அடுத்த நாள் என்ன நடக்குது, காலை கூட்டம் நடைபெறுது. என்ன அதுலதான் என்ன செய்யறார் அதிபர், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி
அவர்களை பாராட்டுகிறார் என்ன? அப்ப என்ன, பாடசாலையில் காலை கூட்டம் நடைபெற்றது. சரி, என்ன பிள்ளைய அடுத்தது பாருங்கோ. மூன்றாவது வினாவை பாருங்கள். பிள்ளைகளின் சேவை மனப்பாங்கை கண்டு ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஓ, என்ன ஊர் மக்களுடைய, ஊர் மக்கள் என்ன செய்ய, இந்த பிள்ளைகளுடைய அந்த சேவை எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்க கண்டு என்ன செய்யணும், மகிழ்ச்சி அடைகின்றனர். என்ன மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் என்ன செய்தார்கள், அவர்கள் எல்லாம் உதவி செய்தார்கள். என்ன அப்ப சரியா பிள்ளையா பிள்ளைகள்? சரி. என்ன அடுத்ததை பாருங்கோ, நான்காவது வினாவை பாருங்கோ. மக்கள் உதவுவதற்கு முன்வரவில்லை. அப்படியா? இல்லை. என்ன இது பிழை? ஏ, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து என்ன செய்தார்கள், உதவுவதற்கு முன் வந்தார்கள். என்ன அவர்களை பாராட்டினார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்ப இந்த மக்கள் உதவுவதற்கு முன்வரவில்லை என்பது என்ன பிள்ளைகள், பிழை. என்ன பிழை? இந்த வினா உங்களுக்கு விளங்கிட்டுதா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது பாருங்க. பிறருக்கு உதவும் வேறு சந்தர்ப்பங்கள். நாங்கள் வேறு எந்தெந்த வேளைகளில நாங்கள் பிறருக்கு உதவி செய்யலாம் என்பதை நாங்கள் பார்ப்போம். என்ன பிள்ளை? முதலாவது பாருங்கோ, பெற்றோருக்கு உதவுதல். ஓ, மென்னு நாங்கள் பெற்றோருக்கு எந்த வகையில எல்லாம் உதவி செய்யலாம்? அம்மாவுக்கு உதவி செய்யலாம், அப்பாவுக்கு உதவி செய்யலாம், அப்பா வேலை செய்யல உதவி செய்யலாம், அம்மா உதவி வேலை செய்யல அம்மாவுக்கு உதவி செய்யலாம். என்ன இப்படி நாங்கள் பெற்றோருக்கு எல்லா வேலைகளையும் வீடு குட்டலாம், சமையலின் போது அம்மாவுக்கு தேங்காத ரவி அதெல்லாம் செய்து கொடுக்கலாம். என்ன வீட்டை துப்புரவாக்கலாம், கூட்டி கொடுக்கலாம். என்ன அப்பா வேலை செய்யக்கலையும் அப்பாவுக்கு சின்ன 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 வேலைகள் எல்லாம் உதவிகள் எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கலாம். என்ன பிள்ளைகள்? அப்ப பெற்றோருக்கு நாங்கள் உதவுதல், அவர்களுடைய தேவைகளில் நாங்கள் அவர்களுக்கு உதவுதல். அடுத்ததை பேரோ, வயோதிபருக்கு உதவுதல். ஓ, என்ன ஒவ்வொரு வீட்டிலையுமே வயோதிபர்கள் இருக்கிறார்கள். என்ன பிள்ளைகள்? அப்ப முதியவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், உதவி செய்ய வேணும். என்ன கண் இல்லாதவர்கள் இருப்பினம், காது இருக்காதவர்கள் இருப்பினம், நடக்க முடியாத முதியவர்கள் இருப்பினம், அவர்களுக்கு எல்லாம் என்ன செய்ய வேணும், நாங்கள் உதவி செய்ய வேணும். என்ன அவர்களுக்கு அந்த நேரத்துல அவர்களோட முதல் நன்றாக நாங்கள் கதைக்க வேணும், அன்பாக கதைக்க வேணும். என்ன பிள்ளைகள்? அதுதான் முதலாவது தேவை. அடுத்தது என்ன, அவர்கள் எல்லாம் தண்ணி கேட்பார்கள், சாப்பாடு கேட்பார்கள், அதையெல்லாம் என்ன செய்ய வேணும், நாங்கள் வெளியில போறதை கேட்பார்கள், அவர்களோட தேவைகளை அறிந்து நாங்களே அவர்களுக்கு உதவி செய்ய வேணும். என்ன பிள்ளை? அவர்களுக்கு சிறு சின்னந்து நாங்கள் செய்யக்கூடாது, அன்போட மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும். என்ன அவர்கள் கேட்கல, நாங்கள் உடனே உடனே பொறுங்கோ பொறுங்கோ வாரன் வாரன்னு சொல்லிக்கொண்டு இருக்க கூடாது. என்ன உடனே உடனே அவர்கள் கேட்பதை நாங்கள் செய்து அவர்களுக்கு உதவி செய்ய வேணும். அப்பதான் அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன பிள்ளை? அடுத்ததை பாருங்கோ, மூன்றாவது, விசேட தேவையுடையோருக்கு உதவுதல். ஓ, என்ன விசேட தேவையுடையவர்கள் என்றா? என்ன காது கேட்காமல் இருப்பார்கள் சிலர், கண் தெரியாமல் இருப்பார்கள், நடக்க முடியாதவர்கள் இருப்பார்கள். என்ன பிள்ளை? வாய் பேச முடியாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேணும், உதவி செய்ய வேணும். என்ன பிள்ளைகள்? அவர்களை நாங்கள் வீதியை கடப்பதற்கு உதவி செய்யலாம், என்ன உணவு கொடுப்பதற்கு உதவி செய்யலாம், படிப்பதற்கு உதவி செய்யலாம், அப்படி நிறைய உதவிகளை நாங்கள் அவர்களுக்கு செய்யலாம். அடுத்தது பார்ப்போம், ஏழைகளுக்கு உதவுதல். ஓ, என்ன உணவு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுத்து உதவலாம். உடை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் உடைகளை கொடுத்து உதவலாம். என்ன பண்ணு? அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும், ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு வறியவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், உதவி செய்ய வேண்டும். என்ன பண்ணு?
அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்ன? நண்பர்களுக்கு உதவுதல். ஓ என்ன, எங்களுடைய சக நண்பர்களே என்ன கஷ்டப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், என்ன பிள்ளையார், அதை விட நண்பர்களுடன் நாங்கள் சேர்ந்து விளையாடுவோம், விளையாடும் போது சில விழுந்து விடுவார்கள், அப்ப நாங்கள் அவர்களை தூக்கி விட்டு, அப்ப நாங்கள் கீழே நண்பர்கள் விழுந்து விட்டால் என்ன செய்யறது பிள்ளைகள், அவர்களையோடு நாங்கள் என்ன செய்ய வேணும், அவர்களை எழுப்பி சிரிக்கிறதா இல்லை என்ன, அவர்களை தூக்கி எழுப்பி விட வேண்டும், என்ன அதை விட என்ன, வகுப்பில எல்லாம் நண்பர்கள் என்ன செய்வார்கள், சில வேளையில உணவு கொண்டு வராமல் இருப்பார்கள், அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேணும், உணவு கொடுத்து உதவ வேண்டும், அதை விட பென்சில் ரேசர் அதுகள் எல்லாம் சில வேளையில கொண்டு வராமல் இருப்பார்கள், என்ன அதை நாங்கள் கொடுத்து உதவ வேண்டும், பாடங்கள் விளங்காமல் சில மாணவர்கள் இருப்பார்கள், அப்ப அவர்களுக்கு என்ன, நீங்கள் நண்பர்கள் சொல்லும் போது இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு விளக்கமாக இருக்கும், அப்ப நாங்கள் அவர்களுக்கு அதற்காக உதவி செய்ய வேண்டும் பிள்ளைகள், சரியா? அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இது உங்களுக்கு விளங்கிட்டா பிள்ளைகள்? அப்ப இது உங்களுக்கு விளங்கிட்டுதா? இப்ப முதலாவது என்ன, பெற்றோருக்கு உதவுதல், என்ன பெற்றோருக்கு நாங்கள் எவ்வாறு உதவுதல் என்று பார்த்து நாங்கள், அடுத்தது என்ன, வயோதிபருக்கு எவ்வாறு நாங்கள் உதவ வேண்டும் என்று பார்த்து நாங்கள், அடுத்தது மூன்றாவது, விசேட தேவையுடையவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்து நாங்கள், ஏழைகளுக்கு எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்து நாங்கள், அடுத்தது நண்பர்களுக்கு நாங்கள் எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்து நாங்கள் பிள்ளைகள் பார்ப்போம். அடுத்ததையும் பார்ப்போம், பெற்றோருக்கு உதவுதல் பாருங்க பிள்ளைகள், படங்களை பாருங்க, உங்களுக்கு விளங்கும் பாருங்க, அம்மா அப்பா வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த பிள்ளைகள் எல்லாம் உதவி செய்து கொடுக்கிறார்கள், என்ன பிள்ளைகள், அப்படி நாங்கள் வீட்டில் எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். அடுத்த படத்தை பாருங்க, அடுத்த படத்துலயும் என்ன செய்கிற, அம்மாவுக்கு அந்த தம்பி உதவி செய்து கொடுக்கிறார். அடுத்து பாருங்க பிள்ளைகள், அப்பா அம்மாவுக்கு உணவு கொடுக்கிற படம் ஒன்று இருக்கு, என்ன பிள்ளைகள், அப்ப நாங்கள் அவர்களுக்கு உணவை கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கலாம், என்ன பிள்ளைகள். அடுத்தது என்ன, அடுத்ததையும் பாருங்க, வீட்டு வேலைகளில் ஈடுபடும் போது பிள்ளைகளும் சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு தெரியுது, என்ன பிள்ளைகள், அப்ப நாங்கள் இவ்வாறு பெற்றோர்களுக்கு உதவியை செய்ய வேண்டும். அடுத்தது பாருங்க, வயோதிபருக்கு உதவுதல் பாருங்க பிள்ளைகள், வயோதிபருக்கு உதவுறத பாருங்க, இந்த அண்ணா என்ன செய்யற, அந்த கால் நடக்க முடியாத ஒரு ஐயாவை வீல் சேர்ல சக்கர வண்டியில ஏற்றி அவரோட கதைத்து கொண்டு போறாரு, என்ன ஏன் வயோதிபர்களோடு நாங்கள் நிறைய கதைக்க வேண்டும், என்ன அவர்கள் மனம் எப்பயுமே அழுத்தமாக இருப்பார்களே, ஏன் அவர்களோட யாரும் மன இருந்து கதைத்து நேரத்தை செலவழிப்பது குறைவு, என்ன பிள்ளைகள், அப்ப நாங்கள் அவர்களோடு இருந்து கதைக்க வேண்டும், அவர்களை வெளியில எல்லாம் கூட்டி கொண்டு போக வேணும், என்ன பிள்ளைகள். அடுத்தது பாருங்க, அடுத்த படத்துல இந்த ஐயாவை பாரங்களை சுமந்து கொண்டு போகாமல் என்ன செய்கிறார், இந்த அண்ணா தான் அவருடைய கைப்பையே தூக்கி கொண்டு போறாரு, என்ன அப்படி உதவி செய்ய வேண்டும். அடுத்தது பாருங்க, ஒரு வயோதிப அம்மாவை ஒரு அண்ணா நடக்க முடியாத ஒரு அம்மாவை பிடிச்சு கொண்டு போறாரு, என்ன அப்படி நாங்கள் உதவி செய்யலாம். அடுத்தது பாருங்க, ஒரு அம்மா ஒரு பாட்டி வீதியை கடப்பதற்கு என்ன செய்யறா, அந்த தங்கை வந்து உதவி செய்யறா, வீதியை கடப்பதற்கு அவளை கையை பிடிச்சு கொண்டு போய் உதவி செய்யறார். இவ்வாறு நாங்கள் வயோதிபருக்கு உதவி செய்யலாம், என்ன பிள்ளைகள். அடுத்தது பாருங்க, மூன்றாவது பாருங்க, விசேட தேவையுடையோருக்கு உதவுதல் பாருங்க, முதலாவது படத்தை பாருங்க, விசேட தேவையோட கால் நடக்க முடியாத ஒரு அண்ணாவை வைத்து தள்ளி கொண்டு போயினோம், என்ன ஏன் அவருக்கு நடக்க முடியாது, என்ன அப்ப நாங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்தது பாருங்க, கண் தெரியாத ஒரு அண்ணா பிரம்ப பிடிச்சு கொண்டு போக அந்த அக்கா என்ன செய்யற, கூட்டி கொண்டு போறாரு, என்ன அப்படி நாங்கள் கண் தெரியாதவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் பிள்ளைகள். அடுத்தது பாருங்க, ஏழைகளுக்கு உதவுதல் பாருங்க பிள்ளைகள், ஏழைகளுக்கு உதவுதல் என்ன, வறியவர்களும் உணவுக்கு கஷ்டத்திலே வாழ்ற மக்களுக்கு நாங்கள் அரிசி சாமான்கள் எல்லாம் கொடுத்து நாங்கள் உதவி செய்யலாம், என்ன அடுத்த படத்தை பாருங்க, பாருங்க உணவு
சமைத்து அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம். என்ன இதுல எல்லாம் கோயில்களில் எல்லாம் அவ்வளவு ஏழை மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். என்ன உணவு அவர்கள் என்ன அன்னதானம் என்று சொன்னால் எல்லாரும் ஓடி வந்து லைன்ல இருப்பார்கள். என்ன அப்படியான மக்களுக்கு எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேணும்? உதவி செய்ய வேண்டும். பிள்ளைகள் ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அடுத்தது பாருங்க, நண்பர்களுக்கு உதவுதல். என்ன நண்பர்களுக்கு உதவுதுன்னு பாருங்க. முதலாவது படத்தை பாருங்க, ஒரு நண்பர் என்ன செய்து விட்டார், சைக்கிளால விழுந்து விட்டார். என்ன அப்ப அடுத்தவர் என்ன செய்யறார், ஓடி போய் அவர் தூக்கி அவருக்கு உதவி செய்கிறார். என்ன பிள்ளைய அப்படி நாங்களும் என்ன செய்ய வேணும்? மற்றவர்களுக்கு வகுப்பில் எல்லாம் பிள்ளைய நண்பர்கள் எல்லாம் விழுந்தால் நாங்கள் அவர்களை தூக்கி விட வேணும், சிரிக்க கூடாது. என்ன அப்ப அவர்களை நாங்கள் எப்படி உதவி செய்யலாம்? அப்பாருங்க அடுத்த படத்தை பாருங்க, எல்லாரும் ஓடி பிடிச்சு விளையாடி கொண்டிருக்கீங்கள, ஒரு தங்கச்சி என்ன செய்துட்டா, விழுந்துட்டா. என்ன அப்ப என்ன செய்யணும்? அண்ணாக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தங்கச்சிய தூக்கி விடியினாம். என்ன அப்படி நாங்களும் விளையாடுறாங்களே. என்ன அப்படி விளையாடிக்கல நாங்கள் விழுந்தா என்ன செய்ய வேணும்? எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும். பாத்தீங்களா பிள்ளைகள், இப்ப பிறருக்கு எவ்வாறு உதவி செய்யலாம் என்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நினைக்கிறேன். சரியா பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு இது விளங்கி இருக்கும் என நினைக்கிறேன். நாங்கள் அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன படித்த நாங்கள் என்பதை முதல்ல இருந்து ஒருக்கா திரும்பி பார்ப்போமா. பாருங்க பிள்ளைய, துயர் துடைப்போம் என்னும் பாடத்துல வந்து பிறருக்கு உதவுதல் பற்றி பார்த்து நாங்கள் என்ன பிள்ளைய பாருங்க, என்ன சுந்தரம் கிராமத்துல என்ன நடந்தது, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. என்ன அந்த வெள்ளப்பெருக்கு என்ன என்ன செய்தார்கள்? அகிலன் குழுவினர் வீடு வீடாக சென்று என்ன பணத்தினை சேகரித்து அதை என்ன செய்கிறார்கள், அதிபரிடம் கொண்டு கொடுத்து அதை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். என்ன பிள்ளைய அதை அதிபர் என்ன செய்கிறார், பாராட்டுறார். என்ன ஏன் பிறருக்கு உதவும் மனப்பான்மை இவர்களிடம் இருந்ததால எல்லா மாணவர்களுக்கு முன்னாலையும் என்ன காலை கூட்டத்தில் வைத்து அவர்களை பாராட்டுகின்றார். என்ன பிள்ளைய அப்ப பாராட்டியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எல்லா மாணவர்களும் கரகோஷம் செய்து அவர்களை வாழ்த்துகின்றார்கள். என்ன அது பிறகு நாங்கள் என்ன பார்த்து நாங்கள் வினாக்களுக்கு விடை பார்த்து நாங்கள் என்ன சுந்தரம் கிராமத்தில் ஏற்பட்டது என்ன வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசரமாக தேவைப்பட்டது என்ன உணவு உடை நீர். என்ன பிள்ளைகள் அடுத்தது என்ன பார்த்து நாங்கள் அகிலனும் நண்பர்களும் எதற்காக பணம் சேர்த்தார்கள் பாருங்க, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுறதுக்காக. என்ன அடுத்தது என்ன பார்த்து நாங்கள் அதிபர் அகிலன் குழுவினரை ஏன் பாராட்டினார் என்று பார்த்து நாங்கள் என்ன ஏன் பாராட்டினார் பாருங்க, பிறருக்கு உதவும் நல்ல பண்பிற்காக. என்ன அடுத்தது என்ன பார்த்தினாங்கள், சரியாயின் சரி பிழையாயின் பிள்ளை என சொல்லி பார்த்தனாங்கள். என்ன அதுல என்ன சுந்தரன் கிராமத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது சரி என்ன பிள்ளைகள் அடுத்தது என்ன பார்த்தினாங்கள், பாடசாலையில் காலை கூட்டம் நடைபெற்றது சரி என்ன அப்படி பார்த்தனாங்கள். மற்றது என்ன பார்த்தனாங்கள், பிள்ளைகளின் சேவை மனப்பாங்க கண்டு ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். என்ன அப்ப ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்யணும், அவருடைய சேவை மனப்பான்மையை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்ன பிள்ளைகள் அப்படி சரி என்று நாங்கள் பார்த்தனாங்கள். அடுத்து என்ன பார்த்தனாங்கள், மக்கள் உதவுவதற்கு முன்வரவில்லை அது பிழை என்று பார்த்தனாங்கள். என்ன மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு உதவி செய்தார்கள். என்ன ஏன் அவர்களுடைய நல்ல உதவி செய்யும் மனப்பான்மை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து உதவி செய்தார்கள் என்று பார்த்தனாங்களே. என்ன அடுத்தது நாங்கள் என்ன பார்த்தனாங்கள், இங்க பிறருக்கு உதவுகின்ற வேறு சந்தர்ப்பங்களை பார்த்தனாங்கள். என்ன என்னென்ன சந்தர்ப்பங்கள் பிறருக்கு உதவலாம் என்று பார்த்தனாங்க. என்ன உதவ பார்த்தது, முதலாவது பார்த்தனாங்க பெற்றோருக்கு உதவுதலை பார்த்தனாங்க. இரண்டாவது என்ன பார்த்தனாங்கள், வயோதிபருக்கு உதவுதலை பார்த்தனாங்க. மூன்றாவது என்ன பார்த்தனாங்கள்,
உடையோருக்கு உதவுதலை பார்த்தனாங்கள். அடுத்தது என்ன பார்த்தனாங்க பிள்ளைகள்? ஏழைகளுக்கு உதவுதல், ஏழைகளுக்கு உதவுதல். அடுத்தது நண்பர்களுக்கு உதவுவதை பார்த்தனாங்க, சரியா பிள்ளைகள்? அடுத்தது பார்ப்போம் என்ன பார்த்தனாங்க. பெற்றோருக்கு உதவுதல், எவ்வாறு நாங்கள் உதவி செய்வாங்கள் என்று படங்களோட பார்த்தனாங்க. பாருங்க பிள்ளைகள், இந்த படங்களை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நாங்களும் வீட்டில் இவ்வாறுதான் பெற்றோருக்கு உதவி செய்யறாங்களே என்ன, உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வீட்டில் உதவி செய்வீங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியல. இப்போ இதை பார்த்தீங்களா உங்களுக்கு விளங்கும். ஓ, நான் அம்மாவுக்கு வீடு வீட்டு கொடுக்குறனா, ஓ அப்பாவுக்கு நான் சாப்பாடு கொண்டே கொடுக்குறனா என்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல வரும். அதை நீங்கள் பார்த்துக்கலண்டா, சரியா? அடுத்தது பாருங்க என்ன பார்த்தனாங்களு, வயோதிபருக்கு உதவுதல். ஓ, உங்களுக்கு வீட்டிலாம் வயோதிபர்கள் இருக்கிறவன் என்ன தண்ணி கேப்பினா நீங்கள் ஓடி போய் தண்ணி கொண்டே கொடுப்பீங்க. எனக்கு நடக்க இல்லாமல் இருக்கு தம்பி, என்ன இருக்கா பிடிச்சு கொண்டே அங்கால விடுன்னு சொன்னா பிடிச்சு கொண்டே விடுவீங்கள். தம்பியை நான் இருக்கா கடைக்கு போகணும் இருக்கா, என்ன கூட்டி கொண்டு போறீங்களாடா, கூட்டி கொண்டு போவீங்கள் அப்படின்னு நீங்கள் செய்திருக்கிறீங்களா என்ன. அப்ப இதை பார்த்தீங்களா உங்களுக்கு விளங்கன்னு என்ன பாருங்க. முதலாவது படத்துல ஒரு ஐயா, நடக்க முடியாத ஐயா, வீட்டியால இருக்கிற ஒரு அண்ணா கதைச்சு கொண்டு இருக்கிறாரு என்ன. அடுத்தது பாருங்க, பேக் பேக் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு ஒரு அண்ணா ஒரு ஐயாவை கூட்டி கொண்டு போறாரு என்ன, தோல்ல பிடிச்சு அந்த ஐயா அந்த அண்ணாண்ட தோல்ல பிடிச்சு கொண்டு போறாரு என்ன. அப்ப அடுத்தது பாருங்க, இந்த உதவியெல்லாம் நீங்கள் வீட்டுல செய்யற நீங்கள் என்ன. ஓ, அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன, ஒரு அம்மா ஒரு அம்மாவுக்கு காலையிலாத என்ன. அப்ப அந்த அம்மா வந்து அண்ணா பிடிச்சு கொண்டு நடத்தி 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 கூட்டி கொண்டு போற. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன, வீதியை கடக்க முடியாத ஒரு அம்மாவுக்கு உதவி செய்யணும் என்ன, ஒரு அக்கா உதவி செய்கிறான். அப்ப உங்களுக்கு வயோதிபருக்கு எவ்வாறு உதவி செய்வதுன்றது உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, விசேட தேவையுடையோருக்கு உதவுதல் என்ன அப்படின்னு பார்த்தனாங்க. பாருங்க என்ன, முதலாவது கால் நடக்க முடியாதவருக்கு எவ்வாறு உதவி செய்யறதுன்னு பார்த்தனாங்க. அடுத்தது என்ன பார்த்தனாங்க, கண் தெரியாதவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் உதவி செய்யலாம்ட்டு பார்த்தனாங்க என்ன. அடுத்தது பாருங்க, ஏழைகளுக்கு உதவுதல் எவ்வாறு பார்த்தனாங்கள் என்ன. இங்க பாருங்க, ஏழை மக்கள் அரிசி சாமானவர்களுக்காக என்ன வரிசையாக நின்று சாமான்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ன. அடுத்தது பாருங்க என்ன, உணவு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஏழை மக்கள் இருந்து சாப்பிடணும் என்ன, அன்னதான முதல்ல இருந்து சாப்பிடணும். அப்படி நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேணும் என்று பார்த்தனாங்கள் என்ன. அடுத்தது பார்ப்போம் என்ன, நண்பருக்கு உதவுதல். நண்பர்களுக்கு எவ்வாறு நாங்கள் உதவி செய்வதென்று பார்த்தனாங்கள். பாருங்க, சைக்கிளால விழுந்த தம்பியை இப்படி தூக்கி விட்டு அவர் உதவி செய்கிறார் என்று பார்த்தனாங்க. அந்த விளையாடி கொண்டிருந்த தங்கச்சி விழுந்துட்டா அவாவை நாங்கள் எவ்வாறு எழுப்பி விட்டுனாங்கள் என்றெல்லாம் பார்த்தனாங்க. இப்படி உங்களுக்கும் உரிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரும் என்ன, அந்த நேரம் நாங்கள் என்ன செய்ய வேணும், அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் பிள்ளைகள். இப்போ விளங்கிட்டா பிறருக்கு நாங்கள் எவ்வாறு உதவி செய்ய வேணும் என்று. ஓ, என்ன உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும். அப்போ நாங்கள் இன்றைய வகுப்பை இதோடு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன் பிள்ளைகளே, நன்றி.